எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம அகத்தி பூக்களோட நன்மைகளையும் அதோட மருத்துவ குணங்களையும் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த அகத்தி பூக்கள் எண்ணற்ற மருத்துவ குணங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. அகத்தி பூக்கள்ல மூணு வகை இருக்கு. அதுல இந்த சிகப்பு நிற அகத்தி பூக்களுக்கு தான் அதிக சுவையும் மருத்துவ குணமும் இருக்கு. இந்த பூவுல சுண்ணாம்பு சத்து அதிகம் காணப்படுறதால இது பற்களுக்கும் எலும்புகளுக்கும் அதிக பலத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. பெரும்பாலும் இந்த பூக்களை யாரும் உணவாக எடுத்துக்கிறது இல்லை. இந்த பூக்களை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு கீரையோடு சேர்த்தோ அல்லது தனியாகவோ சமைச்சு சாப்பிட்லாம். வெயில் அதிக நேரம் வேலை செய்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய கண் எரிச்சல், சிறுநீர் மஞ்சளாக போகிறது, இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு அகத்திப்பூ பெரிய வரப்பிரசாதமாக இருக்கு. இந்த பூக்களை சமைச்சு சாப்பிட்டு வரும்போது புகைப்பிடிக்கிறதால ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மையை போக்குறதோட புகைப்பிடிக்கிறதன் மேல் இருக்கக்கூடிய நாட்டத்தையும் குறைய செய்யுது. அகத்தி பூக்களோட மிளகு, சீரகம், ஓமம், பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக நெய் விட்டு வதக்கி மதிய உணவோட சாப்பிட்டு வரும்போது இதய படபடப்பு, இருதய வீக்கம், சிறுநீரக நோய், புற்றுநோய் கூட கட்டுப்படும். 2 வாரத்துக்கு ஒரு முறை அகத்தி கீரையையும் வாரத்துக்கு ஒரு முறை அகத்தி பூக்களையும் சமைச்சு சாப்பிட்டு வர்றவங்களுக்கு கண் பார்வை தெளிவாகுது. அதோட இரத்த சோகை, உடல் சூடு, மூல நோய், மார்பு சளி, இந்த நோய்களையும் இந்த சிகப்பு நிற அகத்தி பூக்கள் குணமாக்குது. இனி இந்த சிகப்பு நிற அகத்தி பூக்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சமைச்சு சாப்பிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.